என்னை படைத்த நீ தலை செய்யல, நீ கவலை இல்ல, என்ன ஏமாத்துற
ஹஜ்ஜிக்குன்னு சொல்லி நம்மளை மிகப்பெரிய மோசம் எழுதிட்டு இருக்க மோடி அரசு. என்ன தெரியுமா, 160,000 கட்டி போகக்கூடிய நீங்க சாதாரண ஒரு நாள்ல சென்னையில இருந்து ஜித்தாக்கு போனா டிக்கெட்டோட ரேட் எவ்வளவு? 16,500 ரூபாய் தான். ஆனா நம்மகிட்ட எவ்வளவு வாங்குறாரு மோடி? ஏர் இந்தியாவில தான் போகணும், மத்த எந்த விமானத்திலும் போகக்கூடாது. காரணம் என்ன? கொள்ளை அடிக்கணும். ஏர் இந்தியா கடனை 770 கோடி கொடுத்து கடனை அடிக்கக்கூடிய மோடி நம்ம ஏதோ பைத்தியராகிட்டு இருக்க. காரணம் என்ன? இஸ்லாமியர்களுக்கு அப்படி ஒரு மாய. இத சொன்ன உடனே என்ன பண்றா? உடனே அர்ஜுன் சம்பத்து பாத்தீங்களா, இந்துக்களோட கோயில்களுடைய பணம், நம்ம அனைத்து பணங்களையும் தான் முஸ்லிம்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நான் கேட்கிறேன். என் அன்பு உறவுகளே, நாங்க கேட்டோம் மேடம், கோயில் சொத்தை கொடுன்னு கேட்டோமா? நான் கேட்கிறேன், நீ தைரியமா சொல்ல முடியுமா? கோயில் சொத்து இதுக்குதான் வரையும் சொல்ல முடியுமா? இஸ்லாமியர்களுடைய 500,000 ஏக்கர் நிலம், 500,000 ஏக்கர் ஒவ்வொரு நிலம், இன்னைக்கு 400,000 ஏக்கர் நிலத்தை இந்திய தேசத்தின் காரணம் போலியை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? உடல 400,000 ஏக்கர் காரணம், காரணம் என்ன? அவனத்தையே சுருட்டிட்டான் அம்பானி அதானி. ஏன்னா அவனைக்கு வீடு கட்டி இருக்குது ஒவ்வொரு சொத்துலதான். எத்தனை ஏக்கர்? அவன் 100 ஏக்கர் 700 ஏக்கர் எடுத்து வச்சிருக்கான். காரணம் என்ன? முஸ்லீம்களை எப்படினாலும் ஏமாறி ஆக்கி விடலாம் தான். ஆனா அன்பு உறவுகளே, நான் கேட்கிறேன், உங்களை பத்தி பேசுனா, தைரியமா பேசுனா, உடனே என்ன பண்ணுவ? கௌரி லங்கேஷ் என்ற ஒரு பெண்மணி, கம்யூனிஸ்ட் சேர்ந்த பெண்மணி, கர்நாடகத்துல பிஜேபியுடைய அவ்வளவு ஊழலையும் பிஜேபி செய்கிற மதவாதத்தையும் பகிரங்கமா பேசுறான். நைட்டோ நைட்டா நம்ம படுகொலை பண்ணிட்டான், அந்த பெண்ணை சுட்டு கொண்டுட்டான். அது மட்டுமா, என் ஜமாத்தாளர்களே, ஆந்திர தேசத்தில் 50 வயது முடிக்கக்கூடிய ஒரு முதியவர் இமாம் பள்ளியில் தொழுகை எல்லாம் முடித்து விட்டு வீடு திரும்புவதற்காக பள்ளியை பூட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது 4 நாய்கள் வந்து அவரை அடித்து கொண்டு விட்டு திருமறை குரானில் சிறுநீரை கிழித்து சென்றான். இப்படி எல்லாம் செஞ்சிட்டா முஸ்லீம்கள் பயந்துருவான், 4 பேரை கொள்ளிட்டா பயந்துருவான் நினைக்கியா? 1000 பேரை இந்த தேசத்தில் கொன்றாலும் இறை சட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தைரியமாக போராடக்கூடிய சமூகம் இது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பயமுறுத்துதியா? என் அன்பு உறவுகளே, இளைஞர்களே, நீ சிந்தித்து பாரு. எங்கடா போராடுதான்? எதுக்கு போராடுதான்? சரியத்து சட்டம் என்னடா? நீ தொழுதா தானே சரியத்து சட்டத்தை பத்தி தெரியும்? உனக்கு தொழுகை இருந்தா தானே? நீ எந்திக்க காலையில எந்திக்க தவப்புற மதிக்கே கிடையாது, தாய மதிக்கே கிடையாது, யாரைய மதிக்கே கிடையாது. காரணம் இஸ்லாமிய சமூகம் என்னன்னே தெரியாது. எந்த சொன்ன செல்போன்ல நம்ம கையில வச்சுக்கிட்டுதான் விடிய விடிய 24 முறை பேஸ்புக்ல தான் இருக்கான். ஆனா இந்த சமுதாய படுகொலை செய்யப்படுகிறது, இந்த சமுதாயத்தோட கொதவலைகள் நிர்மிக்கப்படுகிறது என்று அதை கூட தெரியல. என்னது இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்க? நீ இரு, நீ போராட வேண்டாம், நீ எதுவுமே செய்ய வேண்டாம், நீ இரு. ஆனால் ஒரு நாள் வரும், உன்னை அடிக்கின்ற பொழுது இங்க எல்லாம் தான் ஓடி வருவான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா இந்த கூட்டத்துக்குள்ள உளவுத்துறை கேமராவை கொண்டு நம்ம மூஞ்சி படம் எடுத்துருவாள் பாக்கியா? இல்ல காவல்துறை ஏ முகமது வந்துட்டா உள்ள எழுது அப்படி நினைச்சிருக்கியா? நீ வரட்டனும், நீ வந்தாலும் பாதிப்பு வருங்க வந்தே தீரும். என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இப்படி இரு. சரியத்த சட்டையா வந்தது? ஒழுங்கா ஜமாத்து இங்க இருக்கக்கூடிய 28 ஜமாத்து இருக்க, எந்த ஜமாத்திலேயே ஒரு ஜமாத்துல இருந்து தலைவர் நின்று ஏதாவது ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை, 4 பேர் கூடி கமிட்டி கூடி உட்கார்ந்து அந்த பெண்ணோட பிரச்சனையே தீர்த்தோம், சரிய சட்டத்தை பரிசுகளை பேசுவாரா? யாரா காரணம்? ஜமாத் தலைவர்கள் காரணம், ஜமாத் செயலாளர் காரணம், ஜமாத் புத்தகளை காரணம். ஏன் உன்னுடைய தீர்ப்பு சரியில்லாமத்தா கோர்ட்டுக்கு நாடி போறா? மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா, 2 வருஷமா அலைதா, 3 வருஷமா அலைதா? நீ எந்த தீர்ப்பை கொடுக்க உனக்கு தகுதி இல்ல, நேரம் இல்ல, ஒதுக்குவதற்கு உனக்கு நேரம் இல்லாத காரணம் இன்னைக்கு கோர்ட்டை நாடி போறா? எப்போறா சரியான தீர்ப்பு கொடுத்தா, சரியாக முறையாக உட்கார்ந்து அதை உட்கார்ந்து பேசுனா ஏன்டா அந்த பெண்ணை தலாக் பண்ற? எதுக்குடா பண்ற? உனக்கு ஏன்டா வாழ தகுதி இல்லையா? நீ குடிகாரனா இல்ல கஞ்சா குடிக்கியா இல்ல உனக்கே தெரியாதவனான்னு உட்கார்ந்து பேசி சரி பண்ணுனா இந்த பிரச்சனை வருமா? ஜமாத்தாளர்களை சிந்திச்சு பாருங்க, பிரச்சனை வருமா? ஏன் நீ சரி பண்ணல அவ கோர்ட்டுக்கு போற? மோடி போன்ற ஆட்கள் இத கையில எடுத்துக்கிட்டான்.
கையில் எடுத்துட்டு இன்னைக்கு சரியத்து சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இஸ்லாமிய சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றானா காரணம்? ஜமாத்தாளர்களே, பேசுவது நினைக்காத, கொஞ்சமாவது சிந்திச்சு இந்த மாதிரி பெண்கள் பிரச்சனை வந்தா கையில் எடுத்து அதை சரி பண்ணுங்க. சரி பண்ணாட்ட இதுதான் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிருந்தவை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாரூர் ஜமான அலமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.